தமிழுக்கும் தாய் மண்ணுக்கும் வணக்கம். எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ இந்த காணொலியின் ஊடாக செல்ல இருப்பது கல்பிட்டி நகரத்துக்கு. எனக்கு வேலை, கல்யாணம், குழந்தை எல்லா விசேட நிகழ்ச்சிகளுமே நடந்த இந்த கல்பிட்டி நகரத்தை ஒரு சுற்றி சுற்றி பார்க்கலாம். வாங்க. ஒரு சிறிய உப்பள பிரதேசம், மற்றது இங்கால ஈச்சமரம், பீகான்லாம் இப்போ கொஞ்ச தூரத்துக்கு தென்னை மரம் வர தொடங்கிட்டு, ஆனால் ஒரு கண்டல் சோம வழியாகவே போய்கொண்டிருக்கும். பாருங்க, நாங்கள் வசித்த எங்களுடைய ஒரு பாரிய இடப்பெயர்வு தொழில் நிமித்தம் நடந்த ஒரு ஊராக இருக்கக்கூடிய கல்பிட்டி 40 கிலோமீட்டர் தூரம் ட்ராவல் பண்ணி வந்து சேர்ந்திருக்கோம். இன்னும் ஒரு சில நொடிகள்னு அதிண்ட சந்தி முனையை போய் தொடுவோம். முனையை போய் தொடுறதோட அவ்வளோத்துலேயே ஒரு கோட்டை ஒன்று இருக்குது, ஒல்லாந்தர் கால கோட்டை. அதில் இப்போ நியமிக்காரங்கள் தான் இருக்கிறாங்க. அந்த இடத்தோடு இந்த கல்பிட்டி நகரம் முடிவடையும். டன் 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 டன். இதில் ஒரு முருகன் கோயிலும் இருக்குது. இதானே இப்போ நாங்கள் போகிற முருகன் கோயில். கொஞ்சம் பெரிய முகப்பாக காட்டியிருக்கிறாங்களேன்னு. அது சரி, வளர்ந்ததில் மகிழ்ச்சி. இந்த ரோட்ல தான் நான் வந்து காவல் நின்று கூட்டிகிட்டு போகிற பிள்ளைகளில் நடந்து வந்தால் வராதேங்க, நில்லுங்க, நான் தான் வரணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன். என்ன வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி, மோட்டர் சைக்கிள் கார் ஒன்றும் இல்லை, பொடி நடையாக வந்து கூட்டிகிட்டு போகிறேன். நாங்கள் வசித்த வீடு, அந்த வீட்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். கல்பிட்டி நவீன சந்தை கட்டிட தொகுதி இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நவீனமாக இருக்காது, ரொம்ப பழசாக இருக்கும். நாங்கள் பஜார் ஸ்ட்ரீட்டாக திரும்பி சுற்றலாம். இல்லை, இப்படி அடிக்கடி ஒரு சிறிய டீ சந்தி மாயான சின்ன சின்ன சந்திய. ஆ, மெயின் ரோடுக்கு வந்து ஏறிட்டோம். என்ன கல்பிட்டி ரோட். ஓ இல்லை, நாங்கள் முந்தி இருந்த வீட்டு பகுதிக்கு போகிறோம். இந்த ரோட் தான் கல்பிட்டி கோட்டை. கல்பிட்டி கோட்டை முந்தி நேவி இருக்கேக்க பார்க்கல, ஆனால் இப்போ நேவி இருக்கிற கோட்டை மாதிரி தெரியல. ஏன்னா ஒரே புதர் வளர்ந்துருக்கிறத பார்த்தா நேவி இருக்கிற மாதிரி இல்லை, பார்வைக்கு விட்டுருப்பாங்களோ தெரியல. திருவண்ணாமலை கோட்டை, மன்னார் கோட்டை, அதாவது அது ரெண்டு அளவுக்கு வரும் போல. ஏன்னா போனால் கொஞ்சம் தூரத்தால் கல்பிட்டி பிரதேச வைத்தியசாலை வரும். இது ஒரு பில்டிங் புதுசாக கட்டியிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் ரோட் கல்பிட்டி தான் பேர் இந்த வீதிக்கே. ஆதார வைத்தியசாலை. ஆனால் இந்த ஆதார வைத்தியசாலைக்கு போகிறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்களே. என்னென்னா போய் வருத்தம் சுகமான கதை கிடையாது. ஆனால் பழைய கிளவியல் வயசான ஆக்கள்ன்னு சொன்னால், நாங்கள் இங்கே தானே போய் குழந்தையெல்லாம் பேத்து கொண்டு வந்தோம்னு சொல்லி சொல்லிவினோம். ஆனால் இப்போத்தி ஆக்களுக்கு சரி வாரையில் அநேகமாக புத்தளம் ஆஸ்பத்திரி இல்லாட்டி சிலாபத்துக்கு தான் போவினோம். பெரிய பெரிய ஆப்ரேஷனுகள் அதில் எல்லாம் செய்வோம்னு சொன்னால், இது ஒரு சின்ன டிஸ்பென்சரி, இது ரேஞ்சை விட ஒரு சின்ன ரேஞ்சில் தான் பாவிக்கிறது. கல்பிட்டிக்கு ஒரு பிரதேச சபை கட்டி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் மெயின் ஸ்ட்ரீட் கல்பிட்டின்ற இந்த உச்சி புள்ளியில் இருந்து நேவி கோட்டையிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறேன். வெளியேறி கொண்டிருக்கேக்கில் நீங்கள்
மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய கடை தொகுதிகள் அதெல்லாம் பார்க்கலாம். இங்கே விற்கிற சமோசா அதுகள் தான் மரவழிக்கலங்க இல்லை. இதுலேயும் ஏதோ சின்ன சின்ன பொரிச்ச கடைகள் இருக்கு. மீலாத்தும் நபி கிராமம்னு சொல்லி கிராமத்துக்குள்ள கிராமமாக ஒரு பேர் போட்டிருக்காங்க பாருங்க. இதில் யாரோ கேட்டிருந்தீங்க, எங்களோட நாட்டில் வாழக்கூடிய பல்லின சமூகத்தினை இன்னொரு மக்களாக இருக்கிற முஸ்லீம் மக்கள் வாடுகின்ற இடங்கள் அவங்களோட கதைச்சு அப்படி போட சொல்லி கதைக்க கிடைக்குமோ தெரியா, கதைக்க விட்டால் நல்லா கதைப்பாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு நேரம் இருட்டிட்டு இன்றே கிடைக்கான்னு சொல்லி நினைக்கிறேன். இதுதான் நாங்கள் பாரதி ராஜா படத்தில் வந்து சேர்ந்த அலக்ஸா தேசிய பாடசாலை. நாங்கள் பாரதி ராஜா படத்தில் வர மாதிரி ஏண்டு கஷ்டப்பட்டு 40 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து சேர்ந்த முதல் நியமன பாடசாலை தான் அலக்ஸா தேசிய பாடசாலை கல்பிட்டி. இது இன்னொரு கேட். உள் ரோட்டுகள் செய்யலேனே, முதல் இந்த உள் ரோட்டுகள் இருக்கிறத விட மெயின் ரோட்டே மோசமாக இருக்கு. இதில் இந்த வாட்டர் டேங்க் அடியார வை திரும்பினாங்களே. இதில் ஒரு சிறுவர் பூங்கான்னு இருக்குது, சிறிய சிறுவர் பூங்கா. சூரியன் மேற்கு வானில் விழ தொடங்கிட்டது. நேரம் 6 மணி ஆகிக்கொண்டிருக்க, உதால வெளியேறணும். ஓ, இந்த செங்கல் மதில் வீடு இல்லையா? அடுத்த செங்கல் மதில் வீடு இந்த வேப்ப மரம். அப்பா இதுக்குள்ளதான் அந்த கால் புதைச்சு விளையாடுறது காரணி விஷ்ணுவோட சேர்ந்து இந்த மரத்துக்கு கீழே இருந்து இதான் அந்த வீடு, இதான் வீடு. இந்த ஹோட்டல் இதுக்கெல்லாம் இருந்தது. சி, போன முறையும் போய் ஒரு மனுஷன் காய்ச்சி பூச்சன்னு ஒன்று என்னப்பா? இல்லை இல்லை, இப்போ வேறு யா கணிக்கணும். நாங்கள் இருந்த வீடு, வாடகைக்கு இருந்த வீடு. நடந்த கடற்கரைக்கு போய் முதல் முதலாக ஒரு புட்டோண்டா வச்சு அவியாமல் உமாசரு கொடுத்து ரால் கறியோட இதுக்குலால போனா தான் நடந்து போற கடற்கரைக்கு போகலாம். அந்த தண்ணிக்குலாலேயே நடந்து நிறைய தூரம் போகலாம். அப்பாவுக்கு பின்னுக்கு ஒரு மாமர போயிட்டும் நிக்குதாங்க. அதுல அப்பா சொல்லிக்கொண்டா இந்த வீட்டு ஒரு ஞாபகார்த்தமாக தான் தான் வேண்டுவோம் வேண்டாம். அப்போ விற்க எல்லாம் தான் இருந்தவ, புத்தளத்தில் இருக்கிற ஒரு தமிழ் ஆக்கள் தான். வித்துட்டினமோ இல்லையோ இன்னும் தெரியல. போனாடி இங்கே போகலாம். விற்கிறாங்க
பொடி எல்லாம் நாங்க பிரதான வீதியில இறங்கினா வர பாதை இதுதான் உள்ளுக்கு வாரத்துக்கு. அலெக்சாக்கே வந்து ஏறிட்டது. சரி வருவா இல்ல மற்ற பக்கம் போல. இப்படித்தான் டீச்சர் நடந்து வரவா வந்தி ஸ்கூலுக்கு? ஸ்கூலுக்கு நடந்து வரவா? இதான் முதலாவது ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் கிடைச்சி வந்த ஸ்கூல். அப்படியா? பிற காரணியை நாங்கள் கொண்டு வச்சிருந்த ஒரு சின்ன குழந்தையா ஒரு 6 மாசம் வளர்த்தது. அதோட ரெட்டா பாய் பாய் ஊருக்கு. கல்பட்டியில் இருக்க முருகன் கோயில். நிறைய செருப்புகள் இருக்குது. பணம் செருப்பா சமய வகுப்பா என்னடி தெரியல. இதில் ஒரு திறந்த வழி அரங்கம் ஆகி சிவராத்திரிக்கெல்லாம் நிகழ்ச்சிகள் நடக்கும். நான் இந்த கோயிலில் இருந்து சிவராத்திரி கூட முழிச்சிருக்கிறேன். கூடுதலாக இஸ்லாம் உள்ள பிரதேசத்தில் சிறிய சிறிய சைவ கோயில்களும் இருக்குது. இதில் என்னமோ பொய்க்கால் குதிரை ஆட்டம் அதிலெல்லாம் நடந்திருக்குது போல. கிட்டடியில் குதிரைகள் வச்சுருக்குறாங்க பொங்கலுக்காக இருக்கலாம். வசந்த மண்டபம் நவக்கிரகங்களுக்கான இடமான இப்போ நவக்கிரகத்தை காணியில் உள்ளுக்கெடுத்து வச்சுருக்கு. கோயிலை சுற்றி வாரம் கையை பிடிச்சி கொண்டு கோயிலை சுற்றி வாரணும்னு வந்து சொல்கிற ஒரு சின்ன படியன் இப்போ ஒரு கிலோ பாரோட மகிழ்ச்சியை பேர ஒரு மகிழ்ச்சி. ஆ அதுதான் சும்மா ஓடி தெரியறேன் என்ன காரணம் ஒரு ஸ்டைல் ஹாட்றேன் என்ன என்ன. கல்பட்டியில் நாங்கள் அடிக்கடி வார கோயிலண்டா இதுதான் பொடிநடையாக வரக்கூடிய இடம். கல்பட்டிக்கு நாங்கள் அடிக்கடி வார கோயில் இதுதான். இது கேட்டெல்லாம் இருக்கல, இப்போ கேட்டெல்லாம் இருக்கு, சாத்தி கொண்டு போவோம். இதுக்கு எதிர போகிற ரோடு இல்லைட அப்படி. அடுத்தது ஒரு மகனா இருக்கும் அந்த மாதிரி செக் செக் செட் போட்டவன். ஐயோ பொறுங்களேன். இதிலே நாங்கள் வாசித்த கேரனோட வாசித்த ஒரு வீடு இருக்கு. அப்பா கொண்டு தெரிகிறது. முருங்கைக்காய் ஆயவே மாட்டாங்கள், எல்லாம் வெடிச்சு சிதறும். அவ்வளோ முருங்கைக்காய் செல்வாக்கு. சும்மா பிள்ளைகள் படிக்கிற இடம் கல்பட்டி நகரத்தை உங்களுக்கு ஒரு சிறிய காணொளியாக நான் தந்திருப்பேன். அது ஊர் வந்து ரொம்ப சிறியது தான். அதுக்கு சம்மந்தமான தீவுகள் நிறைய இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு தீவாக பிறகு நான் போகிற நேரத்தில் உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை காட்டுகின்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. நீங்கள் இந்த காணொளியை உங்களுக்கு பொருத்தமான உறவுகளுடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்வதுடன் இன்று தான் முதன் முதலாக என்னுடைய சேனலை பார்ப்பவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதே வீடு இல்லை ஆயிச்சு அதே மாதிரி இருக்கு. மாறாமல் இதான் காரணியோட வசித்த வீடு. காரணம் இல்லையா? இப்போ இது தொடர்ந்து அவையல் வாடகைக்கு தான் விடுறது. அதனாலே அதை மெயின்டைன் பண்ணுறதும் இல்லை.
இதுதான் பக்கத்திலே வெல்வா பாக்குற வீடு. சாரல்தமிழி தனித்துவமான ஒரு சிறிய குழு, எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான. உங்கள் பார்வை ஒன்று போதுமே, உன் குழலில் நான் வளர. நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசடறக கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கோப்பியாகும். சாரலின் தூரலில் நனைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்.